இப்போ நிறையா வந்து இதைய வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க இவை இந்த ஷீல்டுகள் இந்த பரிசுகள் எல்லாமே வந்து என்னுடைய சேவல்கள் வாங்கினது தானுங்க இது மதுரையில் நடந்த உலகளவில் நடந்த கண்காட்சியில் முதல் பரிசு வாங்கினதுங்க இப்போ என் கையில் இருக்கிற இந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து வருட வயதுடைய சேவலுங்க இந்த சேவல் க இப்போ சமீபத்தில் தமிழ்நாடு கேரளாவில் நடந்த அனைத்து கண்காட்சிகளும் முதல் தர பரிசு வாங்கின சேவலுங்க இந்த கிளிமுக்கு விஸ்ரீவாழ் சேவல்களுங்கிற இனம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே உரிய ஒரு ஒரு பெருமைக்குரிய இனம்ங்க எனக்கு நானும் சண்டை சேவல் ஒரு பத்து வருஷம் வளர்த்துனுங்க அதுக்கப்புறம் எனக்கு என் நண்பர்கள் மூலியமாக இது தெரிஞ்சு நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தங்க இதை வந்து ஒரு தொழிலாக செஞ்சிட்ருக்குறேங்க எனக்கு வந்து வேறு பிஸ்னஸ் இருக்குங்க பசுமை விவசாய யூடியூப் சேனல் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கங்க என் பேர் வந்து முருகானந்தம் என்னோடய ஊர் வந்து பொள்ளாச்சி உடுமலைக்கு சென்ட்ரலில் கோமங்கலம்புதூருங்கிற ஊருங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிமூக்கு விசிறிவாழ் சேவல் வளர்ப்பில் ஒரு பதினாலு வருடமாக இருக்கிறேங்க இந்த கிளிமூக்கு விசிறிவாழ் சேவல்கள் என்னென்னு தெரிஞ்சுக்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது கிளிமூக்கு விசிறிவால் சேவல்கள்ங்கிறது என்னென்ன நான் இப்போ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேங்க இந்த கிளிமூக்கு விசிறிவால் சேவல்களுங்கிற இனம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே உரிய ஒரு ஒரு பெருமைக்குரிய இனம்ங்க எத்தனையோ கோழிகள் உலகத்தில் இருந்தாலும் இந்த ஒரு கிளி மாதிரியான மூக்கோட முக சுத்தத்தோடு நல்லா ஒரு ரெண்டரை அடி வால் நல்ல மு நிலத்தில் முட்டாமல் மயில் போல் டெம்பரில் இருக்கிற இனம் வந்து ஒரே இனம் வந்து நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய கிளிமூக்கு விசிறிவாழ் சேவல் இனங்கள் மட்டும்தாங்க மற்றபடி இந்த சண்டை சேவல்கள் ஃபேன்சி சேவல்கள் எத்தனையோ இருந்தாலும் ரொம்ப அதில் பெரிய ஒரு ஆறு கிலோ சைஸில் நல்ல ஜவானுகளாக ஒரு அழகான சேவல் இனம் வந்து கிளிமுக்கு விஸ்ரீவாழ் இனம் மட்டும்தானுங்க இந்த கிளிமுக்கு விசிறிவால் சேவல் வளர்ப்பு வந்து இந்தியா ஃபுல்லாக பரவிருச்சுங்க இந்தியா ஃபுல்லாங்கிறத விட உலகம் ஃபுல்லாகவே பரவிருச்சு இப்போ நிறையா வந்து இதைய வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க சேவல் கோழிகள் வந்து இப்போ நிறைய பண்ணுறாங்க ஈராக்கு ஈரான் ஈராக் இப்போ நிறைய கண்ட்ரிகளுக்கு போகுதுங்க பாகிஸ்தானு இப்படி நிறைய போகுதுங்க இப்போது நான் ஒரு ஒரு பதினாலு வருஷமாக இதில் எனக்கு ஒரு அனுபவங்க இதுக்கு முன்னாடி என்னோடய அப்பா சண்டை சேவல்கள் நாட்டு சேவல் சண்டை சேவல்கள் நிறைய வச்சுருந்தாங்க இப்போ நான் அதுக்கப்புறம் எனக்கு நானும் சண்டை சேவல் ஒரு பத்து வருஷம் வளர்த்தினங்க அதுக்கப்புறம் எனக்கு என் நண்பர்கள் மூலியமாக இது தெரிஞ்சு நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தங்க இதுகளுக்கு வந்து நிறையா கண்காட்சிகள் நடத்துகிறாங்க தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இங்கே வந்து நிறையா இந்த அழகு சேவல் கண்காட்சிகள் நடத்துகிறாங்க அந்த கண்காட்சிகள் நடத்துறதுனால வந்து இது இந்த இனம் வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆகி நிறைய பக்கம் இருக்குங்க இதில் வந்து நம்ம சேவல்கள் வந்து பதினாலு வருட அனுபவம் இருக்கிறதுனால இதை வந்து நான் அப்படியே மெதுவாக கொஞ்சம் டியூன் பண்ணி டியூன் பண்ணிங்க ஒரு நல்ல ஒரு தரமான இனவழியாக நம்ம ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டுங்க இது எப்படி எடுத்துட்டிங்கன்னா இப்போ என் கையில் இருக்கிற இந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து வருட வயதுடைய சேவலுங்க அஞ்சு வருஷமாச்சுங்க இந்த சேவலுக்கு இந்த சேவல் இப்போது ப்ரீடிங்கில் இருக்குது இருந்தாலும் இந்த சேவலோட வெயிட் வந்து அஞ்சு கிலோ இரநூறு கிராம் இருக்குங்க இந்த ப்ரீடிங் போடாத சமயத்தில் இந்த சாவல் அஞ்சரை கிலோ ஆறு கிலோ சேவலாக இருக்குங்க இந்த சேவல் இப்போ சமீபத்தில் தமிழ்நாடு கேரளாவில் நடந்த அனைத்து கண்காட்சிகளும்லையும் முதல் தர பரிசு வாங்கின சேவலுங்க இந்த இந்த சேவல் வாங்கின பரிசு இந்த சேவல் இதுக்கு முன்னாடி எங்கிட்ட இருந்த சேவல்கள் வாங்கின பரிசுகளை பார்க்கலாங்க இவை இந்த ஷீல்டுகள் இந்த பரிசுகள் எல்லாமே வந்து என்னுடைய சேவல்கள் வாங்கினது தானுங்க இது மதுரையில் நடந்த உலகளவில் நடந்த கண்காட்சியில் முதல் பரிசு வாங்கினதுங்க இது அகில இந்திய சேவல் சங்கம் நடத்திய கண்காட்சியிலிங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுலேயே முதல் பரிசு வாங்கிச்சுங்க இது திருச்சி ராக் போர்ட் அசில் ஆர்கனேஷனில் முதல் பரிசு வாங்கினதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் இது ஓல்டு அசில் ஆர்கனைசேஷன் அது ரெண்டாயிரத்தி இருபதில் சிறந்த சேவலாக நம்மளது வாங்கிச்சுங்க அகில இந்திய சேவல் சங்கம் நடத்தின சேவல்லையும் சிறந்த முதல் தர சேவல்னு நம்ம சேவல்கள் பரிசு வாங்கிச்சுங்க இந்த மாதிரி ஒரு தரமான கிளிமூக்கு வாழ் சேவல்கள் வாங்கி நீங்கள் வள வளர்த்தோணும்னு நினச்சிங்கன்னா அதில் நிறையா ஒரு கு விஷயங்கள் பார்த்து வாங்கணுங்க அது என்னங்கிறது நான் ஒன்றுன்னா உங்களுக்கு நம்ம பசுமை விவசாய யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு விளக்கமாக சொல்கிறேங்க அதாவது எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேனுங்க என்னோடய பதினாலு வருட அனுபவத்தை சொல்கிறேன் இதை பார்த்து போலிகள் கிட்ட போய் ஏமாறாமல் நல்ல தரமான கிளிமூக்கு வாழ் சேவல்கள் வாங்கி வள வளர்த்து அனை அனைவரும் பயன்பெறணுன்னு அன்போடு கேட்டுக்கிறேங்க இதில் வந்து நம்ம என்ன தரம் மெயினாக பார்க்கணும்னு சொன்னாங்க இந்த நல்ல மூக்கு மூக்கு கிளி மாதிரியே இருக்கணுங்க அதே இது இந்த பூ இந்த பூ மத்திப்பூவாக இந்த சேவலுக்கு கண்ணை மறைக்காத அளவுக்கு இருக்கணும் மெயினாக இதோட முக சுத்தம் இந்த அஞ்சரை வருஷம் ஆனாலும் இந்த சேவல் வந்து முகம் வந்து நல்லா சுருக்கில்லாமல் பாலிஷாக இருக்குங்க அதே மாதிரி வால் டெம்பர் வால் எண்ணிக்கை இந்த பொங்கழுத்தம் இந்த நல்ல இறகுகள் வந்து நல்ல அமைப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுக்கணுங்க அதுக்கு நல்ல இனவெளியாக பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்குங்க எங்கே வாங்கினாலும் நல்ல ஒரிஜினல் குவாலிட்டியாக வாங்கி வளர்த்துங்க இது ஒரு நல்ல லாபகரமான வியாபாரம் தான் வியாபாரத்துக்குன்னு வாங்கி வளர்த்தலாம் ஒரு ஒரு பெட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஷன்காக ரிலாக்ஸுக்காக மன திருப்திக்காகவும் நல்ல பொருளாக வாங்கி வளர்த்துறது உங்கள் விருப்பம் நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு தொழிலாக செஞ்சிட்ருக்குறேங்க எனக்கு வந்து வேறு பிஸ்னஸ் இருக்குங்க விவசாயம் இருக்குது நம்ம வீட்டில் இருக்கிற வீட்டில் இருக்கிற ஒய்ஃபு குழந்தைங்க வீட்டில் இருந்துகிட்டே இதையை வளர்த்து மெயின் வளர்த்தி மெயின்டைன் பண்ணுறாங்க ஒரு ஈஸியான ஒரு தொழில்னு கூட சொல்லலாம் நல்ல வருமானம் தரக்கூடிய தொழிலாகவும் இதைய சொல்லலாம் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற சேவல் கோழியில் பார்க்கலாங்க இது என்னோடய ஃபார்மோட மெயின் ப்ரீடிங் சேவலங்குது இதுக்கு வந்து ஏஜ் அஞ்சரை வருஷமாச்சு இன்னும் நல்ல ப்ரீடிங்கில் நல்லா இருக்குங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது இது ஒம்பது சோவுகளில் தங்க ப்ரைஸ் வாங்கினதுங்க கோல்டு ப்ரைஸ் அடித்தது முதல் தரத்தில் இந்த மூன்று வருடங்கள் தமிழ்நாடு கேரளா அவையில் நடந்த அனைத்து கண்காட்சிகளிலும் இது முதல் தர சேவலங்குது இது வந்து அடுத்த ப்ரீடிங்க்கு வச்சிருக்கிறேங்க இது இது ஒரு எட்டு மாத பட்டாங்க இதுதான் முதல் வால் கொட்டி முதல் வால் வந்துட்டுருக்குதுங்க இந்த வாழை பார்த்திங்கனால தெரியுங்க நல்ல வாழ் அமைப்பில் ஃபுல் டெம்பரான வருங்க இது நம்ம கோழிங் குஞ்சு தானுங்குது இது இதனுடைய தகப்பன் அந்த பொன்றம் தான் இந்த கீரி சேவல் வால்கள் வாட் வாழுகு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ஐந்து வாள்கள் ஒரு நிலத்தில் முட்டாமல் டெம்பராக இருக்குதுங்க நம்ம ஃபார்மில் ஆறு டு ஆறரை மாதமான ஒரு கிளிமூக்கு விசிறிவால் தமிழ்நாடு பாரம்பரிய நிறமான காக நிற பட்டாங்கிது இது ஒரு ஒரு வருடம் ஒன்றரை வருடங்கிறப்போ ஆறு கிலோ ரேஞ்சில் நல்ல பெருவெட்டில் நல்ல த சோ குவாலிட்டி தரமான சேவலாக வருங்க இது நம்ம அடுத்த ப்ரீடிங்க்குங்க இது நம்ம செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கிறோம்ங்க நல்ல விசிறிவாலில் ஆறரை மாத கிளிமுக்கு விசிறிவால் சேவல் பட்டாங்குது மாத கிளிமுக்கு விசிறிவாழ் சேவல் ஜோடிங்குது நாலரை மாதம் டு ஐந்து மாதங்க நல்ல பெருவெட்டு வால் டைப்பான தமிழ்நாடு இனவழி கிளிமுக்கு விசிறிவால் சேவல் குஞ்சுங்குது இது நம்ம ஃபார்மில் ப்ரீடான குஞ்சுங்க ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களான குஞ்சுங்குது இந்த மேலே இருக்கிற நம்ம பொன்றம் சேவலுக்கு வந்த குஞ்சு தானங்குது இது வந்து எழுபத்தி ஐந்து நாட்கள் ஆன குஞ்சுங்க இதனுடைய தாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா வயது ஆறு வருடங்கள் ஆகுதுங்க இதில் மொத்தம் எட்டு குஞ்சு இருந்ததுங்க அஞ்சு குஞ்சு விற்பனை ஆயிடுச்சுங்க இதில் ஒரு மூணு குஞ்சு நம்ம நிப்பாட்டி வச்சுருக்கிறோங்க இது நம்ம ஃபார்முக்கு அடுத்த ப்ரீடிங்க்கு இருக்கிற நே ஒரு வெர்ஜின் ஃபீமேலுங்க இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நாட்களில் முட்டைக்கு ரெடியாக வர இருக்குங்க ஆகுங்குது இது ஒரு டிஃப்ரெண்ட் கலருங்குது இந்த கிளிமுக்கு சேவல் குஞ்சுகள் வந்துங்க இரண்டு மாதம் மூன்று மாதம் வயதுடைய குஞ்சுகளை வந்து நம்ம ஜோடி பத்தாயிரம் ரூபாயிலிருந்து இருபதாயிரம் ரூபா வரைக்கும் அதோடய தாய் அதோடய தகப்பை குவாலிட்டியை பொறுத்துங்க இனவெளியை பொறுத்து ரேட்டு மாறுபடுதுங்க நம்ம ஃபார்மில் ஜோடி பத்தாயிரத்துலேருந்து ரூபா வரைக்கும் ஜோடி இருக்குங்க குஞ்சுகள் மூன்று மாதம் வயதுடைய குஞ்சுகள் இதில் நம்ம ஃபார்மோட ஃபெசாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் நம்மக்கிட்ட வாங்கி குஞ்சுக வாங்கி நீங்கள் ப்ரீடு பண்ணி நாளைக்கு சேல் பண்ணுற சமயத்தில் நீங்கள் வந்து சிரமப்பட வேண்டியது இருக்காதுங்க நம்மளே வந்து நம்மக்கிட்ட வாங்கி நீங்கள் வளர்த்தி அதில் வர்ற குஞ்சுகளை கண்டிப்பாக நம்மளே ஒரு வில போட்டு நம்மளே எடுத்துக்கலாங்க அது அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோங்க நீங்கள் இதில் உங்கள் மன ரிலாக்ஸுக்கு நல்லா இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இனவழி ப்யூர் தமிழ்நாடு இனவழி கிளிமூக்கு விசிறிவாள் சேவலுங்க நல்லா நீங்கள் நம்மளதில் வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமான உள்ள ப்ரீடுங்க நம்மக்கிட்ட இருக்கிறது எத்தனையோ நிறைய வெளியே இருக்குங்க அதில் ஆந்திரா மிக்ஸிங்கு இருக்குங்க நம்ம இருக்கிறது பியூர் தமிழ்நாடுங்க நல்ல குஞ்சுலேயே நல்ல தலை வடிவம் எல்லாமே இருக்கிற மாதிரி யானை குஞ்சுங்க இது வந்து நீங்கள் ஈஸியாக வளர்த்தலாம் வீட்டில் ஒரு பெட்டாக வளர்த்தலாம் நிறையா குஞ்சுகள் இருந்ததுங்க நம்ம ஃபார்மில் எல்லாமே இப்போ சேல் ஆயிடுச்சு அடுத்த இன்னொரு ஒரு ஒரு மாதம் இரண்டு மாதம் கழித்து வர்றப்போ இன்னும் குஞ்சுகள் நிறையா இருக்குங்க நம்ம ப்ரீடிங் செட்டப்பெல்லாம் அந்த பக்கம் இருக்குங்க நிறையா இருக்குது பார்க்கலாங்க உங்களுக்கு தரமான ஒரிஜினல் கிளிமூக்கு விசிறிவாள் குஞ்சுகள் தேவைப்பட்டாங்க என்னைய இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் எங்கிட்ட இருந்தால் நான் தர்றேன் அப்படி என்கிட்ட இல்லாத பட்சத்தில் எங்கிட்ட வாங்கி ப்ரீடு பண்ணி வச்சிருக்கிறவங்க கிட்ட அவங்களுடைய தொடர்பு என்ன தர்றேங்க இல்லாட்டி கூட நல்ல தரமான குஞ்சுகளாக எடுத்து நம்ம பசுமை விவசாயம் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு நம்ம கால் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல தரமான குஞ்சுகளை நான் எடுத்து தர்றேங்க கிளிமூக்கு விசிறிவாழ் சேவல்கள் கோழிகள் நீங்கள் வளர்த்தோன்னு ஆசைப்படுறவங்களுக்கு நான் வந்து எப்பவுமே ஒரு துணையாக இருப்பேங்க நான் வந்து பார்த்திங்கன்னா கொங்குநாடு அசில் ஆர்கனைசேஷனோட செக்ரட்டரியாக இருக்கிறேங்க திருப்பூர் கோவை ஈரோடு மூணு மாவட்டங்கள் இணைந்தது கொங்குநாடு கிளிமூக்கு விசிறிவாழ் சேவல் வளர்ப்பாளர்கள் அமைப்புங்க அந்த அமைப்புகளோட செயலாளருங்க நான் இந்த கிளிமூக்கு விசிறிவாழ் சேவல் வளர்ப்புக்கு என்னால் என்ன உங்களுக்கு என்ன சந்தேகம் ஏதாச்சும் நோய் பற்றிய சந்தேகமானாலும் சரிங்க வளர்ப்புக்கு சந்தேகமானாலும் சரி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி இதற்கு கிளிமூக்கு விசிறிவால் சேவல் வளர்ப்பிற்கு என்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் என்ன கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்னால் முடிந்த உதவியை உங்களுக்கு செஞ்சு தர்றேங்க காணொலியை பார்த்துட்டுருக்கிற அனைவருக்கும் நன்றி வணக்கங்க